இயேசுக்கள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் சொந்த ஊரில் இருந்தால் ஆலயத்துக்கு ஒழுங்காக போவோம். வெளியூருக்கு போயிட்டேன்னு சொன்னால் நம்ம ஆலயத்துக்கு போவோமா? எங்கள் சபையில் ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, பாக்கியராஜ் அவர்கள். கீபோர்டு அவங்க தான் வாசிப்பாங்க சர்ச்சில். அவங்க வேலை விஷயமா எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல ஓய்வு நாளாக இருந்தால் ஆலயத்தை தேடி ஆராதனையை முடிச்சுட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தொடர்ந்து ஆலயத்துக்கு போகிறதுனால என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் சாட்சியில் கேட்க போகிறோம். சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரி கல்பனா சரோஜ். இவரது கணவரின் பெயர் சகோதரர் குலாப் சரோஜ். இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள். இவர்கள் வடநாட்டை சார்ந்தவர்கள். இங்கே மும்பையிலே குடும்பமாக வசித்து வருகிறார்கள். இந்த சாட்சியை நமக்கு அனுப்பி கொடுத்தவர் அன்பு சகோதரர் ஜான்துரை அவர்கள். சாட்சியை இந்தியில் தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல்ல உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், நீங்கள் கடைசி வர பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது சாட்சி கொடுத்த சகோதரி 5 வருடமாக பிசாசின் பிடியிலே படாத பாடுபட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவரை அறியாதவங்க பிசாசு தொந்தரவுன்னு சொன்னால் எங்கே போவாங்க? மந்திரவாதிட்ட போவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பேய் விரட்டுறேன், பிசாசு விரட்டுறேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் விட்டுருவாங்க. அப்படி தாங்க சகோதரிக்கும் அதே நிலைமை தான். நகையெல்லாம் விற்று கூட வைத்தியம் பார்த்துருக்குறாங்க, ஆனால் சுகம் கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் தான் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ தாத்தாவும் பாட்டியும் அவங்கள வந்து ஆலயத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சகோதரிகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு போங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன செய்யலை? ஆலயத்துக்கு போகலை. ஆனால் மும்பை வந்த பிறகு நம்முடைய சகோதரர் ஜான்துரையனுடைய அந்த ஜப கொடுகைக்கு தொடர்ச்சியாக சென்றிருக்கிறார்கள். என்ன அற்புதம் தெரியுமா? பிசாசின் பிடியிலிருந்து முற்றிலுமாக விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிற இன்னொரு சாட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய கணவருக்கு நீண்ட நாட்களாக சம்பளம் கிடைக்கவில்லை. பாருங்கள், இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல மேனேஜ்மெண்ட்டு சரியான நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல. அதனால என்ன ஆகும் தெரியுமா? அப்பப்போ அங்கங்கே கடன் வாங்கிட்டு அதை திரும்ப அடைக்க முடியாமல் கடன் கூட்டிகிட்டே போயிடும். அதே சூழ்நிலை தான், வருத்தமான ஒரு சூழ்நிலை. திரும்பமாக சகோதரி நம்முடைய அன்பு சகோதரர் ஜான்துரையிடம் வந்து ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள். சகோதரர் ஜபிக்கிறாங்க. பெரிய ஆச்சரியம், அடுத்த நாளே சகோதரியுடைய கணவருக்கு சம்பளம் முழுவதுமாக கிடைக்கிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நம்மோடு என்ன நடக்கும் என்பதற்கு இந்த சாட்சிகள் ஒரு பெரிய உதாரணம். சரி, இப்ப நம்ம ஹிந்தியில சாட்சியை கேட்கலாமா? उन्होंने मेरे दादी दादा को मेरा जरिया बनाया। उन्होंने दादी दादा के जरिए उन्होंने मुझे सुसमाचार सुनाया। मेरी दादी ने बताया कि तू परमेश्वर में जुड़ जा करके परमेश्वर तुझे चंगाई देगा। सब लोग जा रहे हैं, बहुत गांव गांव में कलीसिया लगता है, पर मुझे नहीं पता था क्योंकि मेरे गाँव में कभी कुछ होता नहीं था, मैंने कभी सुना ही नहीं था सब। परमेश्वर का बहुत बहुत धन्यवाद कि उसने मुझे चुना और मुझे यहाँ ले के आया। शैतान इतना जकड़ के रखा था कि मुझे यहाँ भी नहीं आने दे रहा था। फिर भी हमसे साथ अंकल है, उन्होंने मेरे लिए वो रात रात उठ के प्रार्थना करते थे। विक्टोरिया दीदी, वो भी मेरे लिए बहुत प्रार्थना करते थे। फिर ऐसे ही करते करते मैं फिर उन्होंने मेरे लिए प्रार्थना किया कि मैं यहाँ आऊँ। फिर उन्होंने मुझे यहाँ लेके आया। मैं परमेश्वर को धन्यवाद देती हूँ। जिस दिन से मैं यहाँ आई उस दिन से मैं कलीसिया आने लगी। और ऐसे करते करते मुझे साल भर में परमेश्वर ने इतने अच्छे से मुझे सब मुझे जितना छुटकारा दे दिया। आज मुझे इतना चला रहा परमेश्वर, मुझे किसी चीज़ की घटी कमी नहीं करता परमेश्वर। और उसका वचन कहता है जो इंसान से नहीं हो सकता वो परमेश्वर से हो सकता है। मैं परमेश्वर को बहुत बहुत धन्यवाद देती हूँ। हम वो कभी मुझे एक दिन भूखा भी नहीं सोने दिया। कभी एक दिन ऐसा नहीं हुआ कि जब मुझे भूखा सोने दिया। आज दो महीने से पगार रुका हुआ था, पर परमेश्वर ने पिछले ही हफ्ते हम लोग ने प्रार्थना किया तो जो पगार रुका हुआ था वो पगार भी दे दिया। और परमेश्वर ने देखो कितना अच्छा दयाल करने का सेठ के मन में कार्य किया। और परमेश्वर ने पगार जो एक महीने का पगार उसने दिया। और आगे भी मैं परमेश्वर से यही प्रार्थना करती हूँ
परमेश्वर हमें चलाएगा, वो मेरे साथ में रहेगा। आमेन। நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? பாருங்க, ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதுள்ளவனாக இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்கச் செய்தார். 2 நாளாகமம் 26:5. And he sought God in the days of Zechariah, who had understanding in the visions of God. And as long as he sought the Lord, God made him prosper. A reading from the book of 2 Chronicles 26:5. வசனம் சொல்றத பாத்தீங்களா? உசியா ராஜா அவருடைய தகப்பனார் செய்த எல்லா காரியங்களையும் ஒழுங்காக செய்து வந்தார். சகரியாவுடைய காலகட்டத்தில் ஆண்டவரை தேடுவதற்கு அவர் ஆசைப்பட்டார். ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க செய்தார். பார்த்தீங்களா? அப்போ நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய தேவன் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை தேடலாமா? இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரியையும், சாட்சியை அனுப்பி கொடுத்த சகோதரர் ஜான்துரை அவர்களையும், அவர்களது குடும்பத்தையும், அவர்கள் செய்து வருகின்ற தீர்க்க தரிசன ஊழியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.